हर नम पार्वतीपतये हर हर महादेव गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद स्मृते सकल कल्याण भाजनम यत्र जायते पुरुषतमजो नित्यं व्रजामि चरणं हरिं यशिवो नाम रूपाब्जां या देवी सर्वमंगला तेजोगो संस्मृणाते पुंसां सर्वतो जयमंगलो। वंडिनं मुरणं सोले कोयिलिडं पालं सोले मयिलिडं आडं सोले அண்டர்கோன் அமரும் சோலை. அன்பானவர்களுக்கு பக்தி சார்ந்த அன்பு வணக்கம். இந்த சோலை எந்த இடம் தெரியுமா? வேறு எதுவும் அல்ல, ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கத்தில் வாழ்ந்த எம்பெருமானோடு பேசிய நம்பெருமானோடு கரைந்த கரைத்த பன்னிரு ஆழ்வார்களிலே ஒருவரான விப்ரநாராஜனன் எனும் தொண்டரடிப்படியாழ்வாருடைய திவ்யமான அமுத வாக்கு. ஆழ்வார்களுடைய வாக்கே அமுதம். ஆழ்வார்களுடைய சரிதத்திலே தொண்டரடிப்படியாழ்வாருடைய திவ்யமான சரிதம் ஆச்சரியகரமானது. திருமாலை எனும் பிரபந்த விண்ணப்பத்திலே 45 பாசுரம், திருப்பள்ளி எழுச்சி என்கின்ற ஒரு பொருளிலே 10 பாசுரமும் பெருமான் மீது விண்ணப்பம் செய்து சாதித்திருக்கிறார். அழகான பாசுரங்கள், அற்புதமான வரிகள். திருமாலை அறிதாதார், திருமாலை அறிதாதாரே என்கின்ற ஒரு சொற்றொடர் வைணவத்திலே காணப்படுகிறது. தொண்டரடிப்படியாழ்வாருடைய பாசுரம் மணக்க மணக்க நிகம கல்பதரோர் கலிதம் என்கின்ற ஒரு வாக்கின்படி நமக்கு கிடைக்கும். பெருமாளை அரங்கத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமாளை பச்சைமா மலை போல் மேனி பவலவாய் கமல செங்கன் நச்சுதா அமரரேனே ஆஜிரதம் கொழுந்தே என்று இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகவாதம் அச்சுவை பெருளும் வேண்டேன் அரங்கமா நகருடானே. தொண்டரடிப்படியாழ்வாருடைய திவ்யமான ஒரு வாக்கு. அரங்கத்தை ஒருமுறை சேவித்த பிற்பாடு வேற ஏதாவது சேவிக்க வேண்டும் என்ற எல்லாம் கூட நமக்கு தோன்றாத அத்தியுதமான ஒரு புண்ணிய பூமி, புண்ணிய க்ஷேத்திரம். சப்த பிராகார மத்தியே என்று அரங்கம் தனித்துவத்துடன் கூடியது. தொண்டரடிப்படியாழ்வார் திருமண்டக்குடி எனும் திவ்ய க்ஷேத்திரத்திலே அவதரித்தவர். திருமண்டக்குடி கும்பகோணத்துக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய ஒரு சிறு ஊர். விப்ரநாராயணன் என்ற ஒரு திருநாமம், வேத விசாரதர் என்கின்ற உத்தமமான புருஷருக்கு அவதாரம் செய்தார். குழந்தையிலேயே எம்பெருமான் மீது பற்றற்ற பக்தி, சகல சாஸ்திரங்களையும் கற்றறிந்த பிற்பாடு ஸ்ரீரங்கத்திலே இருக்கக்கூடிய பெருமான் மீது ஏற்பட்ட பக்தியினுடைய காரணமாக அரங்கத்திற்கு வந்து எம்பெருமானை தொழுது 4 வீதிகளிலே நடந்து 4 வீதிகளிலே பிறண்டு அழுது துடித்து எம்பெருமானை கண்டு காதல் கொண்டு அங்கேயே திருநந்தவனம் அமைத்து எம்பெருமானுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்து வந்தார். திருமண்டக்குடியிலிருந்து அரங்கத்துக்கு போய் அங்க ஒரு நந்தவனம், நந்தவனத்தை எப்படி பராமரிக்கிறார் அப்படின்னா தன்னுடைய கண்ணை எப்படி நம்ம பராமரிக்கிறோமோ அது மாதிரி பராமரிக்கிறார். வசனாதி புஷ்பங்கள், அவருடைய ஹம்சமே வைஜெயந்தியினுடைய ஹம்சமாக சொல்லப்படுறது, திருத்துழாரினுடைய ஹம்சமாக சொல்லப்படுறது. அதனால வகை வகையா துளசியில நிறைய வகை இருக்கு. இந்த கிருஷ்ண துளசி, இது விஷ்ணு துளசி, இது சிவ துளசி, இது மிருது துளசி, இது சாத்வீக துளசி அப்படின்னு நிறைய வகைகள் துளசியிலேயே இருக்கு. மூணு இதழ் உடையதா இருக்கும், ஒரு இதழ் உடையதா இருக்கும்,
கருப்பு வர்ணத்துல இருக்கிறபடி பற்பல இருக்கு. எல்லாத்தையும் பாத்தி கட்டி முறையா ஜலம் விட்டு பரிக்கத்த அஷ்டாட்சரத்தை சொல்லிட்டு பெருவாளை தவிர வேற எந்த சிந்தனையும் கிடையாது, வேற எதுவுமே தெரியாது. எல்லாத்தையும் படிச்சு ஒரு பக்கம் வச்சுட்டு இருந்தாலும் பெருமாளை தவிர வேற அந்நிய சிந்தனை கிடையாது. இருக்கு பூக்கொடல் எடுத்து தோல்ல மாட்டிப்பார், புஷ்பத்தெல்லாம் பறிப்பார், அதெல்லாத்தையும் கொண்டு வந்து போடுவார், ஜலம் தெளிப்பார், பரம ஜாகிரதையா பரம பவித்திரமா எடுத்து பெருமாளுக்கு சாத்திரத்துக்கு இதுக்கு தகுதியா இருக்கான்னு பார்த்து அதுல இருக்கக்கூடிய குறைகள் எல்லாத்தையும் நகுத்திட்டு புஷ்பஹாரத்தை கட்டுவார், துளசி மாலையை கட்டுவார், திருத்துடாய் மாலையை கட்டுவார். அப்புறமா அந்த ஜாகிரதையா ரொம்ப ஜாகிரதையா தலைக்கு மேல ஒரு கூடையில வச்சுட்டு இது பெருமாள், இந்த சாத்திர புஷ்பம்னு நினைப்பிருக்காது, இது பெருமாள், சாத்திர புஷ்பமே பெருமாளாக பாவிச்சுட்டு கொண்டு போய் கொடுப்பார். அப்படியே இவருடைய பக்திய பாதுப்பு இவர் நடந்து வந்தாருனாலே பாகவதாலம் தள்ளிப்பாலம், எவ்வளவு அப்பேற்பட்ட ஒரு ஒரு வசத்தியான பக்தி இவருடைய நந்தவனம். நந்தவனத்துல காலையில எழுந்தார்னா புஷ்ப கைங்கரியம், மத்தியானத்துக்கு மேல அதுக்கு தண்ணி பாய்ச்சறது, இவர் சந்ததிக்கு போயிட்டு நைவேத்தியமான பிரசாதத்தை தேடி வந்து தருவார். இதை தவிர வேற ஒண்ணு சீஞ்சாவிட மாட்டேன். இந்த பெருமாள் பிரசாதம் உடனே பசிச்சுத்தனா கொஞ்சம் கொண்டு சாப்பிடுவார், தீர்த்தத்தை பருகுவார், அப்படியே படுத்துருவார். திடீர்னு எழுந்துப்பார், ஆஹா இன்னும் இந்த அந்த அந்த செடியில ஜலமிடல, இந்த செடியில ஜலமிடலன்னு. இது பெருமாளுக்கு சாத்தினா நல்லா இருக்குமே, இந்த சண்பகம் பெருமாளுக்கு போனா நல்லா இருக்குமே, இந்த மகிழம் தாயாருக்கு போனா நல்லா இருக்குமே, அப்பேற்பட்ட பக்தி பெருமாள் அவரை தடுத்தாட்கொள்ளணுங்கிற ஒரு ருச்சி ஏற்பட்டது. நம்ம பகவான்கிட்ட போய் பகவான் கிட்ட பண்ணக்கூடிய லட்சணம் என்ன அப்படின்னா, பகவான் நம்மளை தடுத்தால் கொள்றதுக்கு உண்டான பக்குவம் ஏற்படும். இந்த பக்குவம் தான் இவருடைய சரித்திரம் நமக்கு காமிச்சு தருது. நம்ம கிரகங்கள்ல வைக்கக்கூடிய புஷ்பமே பரம பவித்திரமா இருக்கணும், அதுல ஒரு ரோமம் இருந்துட்டா கூட தூக்கி போட்டுடுறான். நாரில தான் கட்டணும், வாழை நார் எடுத்து அதை ஜலம் தெளிச்சு ஊற வச்சு சின்ன சின்னதா பிரிச்சு நகப்படப்படாது. புஷ்பங்கள்லயோ துளசியிலயோ ரொம்ப லகுவா இருக்கும், நகத்தால பிக்கிறது ரொம்ப லகுவா இருக்கும், ஆனா மகா பாவம், அதுக்கு பூ போடாமலே இருக்கலாம், நகத்தை நகம் பட்டுனா அது தோஷமா இருக்கிறது. அதனாலேயே அர்ச்சகால நீங்க கவனிச்சு பார்த்தால தெரியும், பெரிய பெரிய நகம் வச்சுக்க மாட்டா, ரொம்ப பரம பவித்திரமா அந்த இடத்துல பயப்படுவா. இப்படித்தான் அதை பயன்படுத்துறங்கிறது இருக்கும், ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருப்பா. அப்படியே ஒரு நாள் சாயந்தர நேரம் ஜலம் விட்டு இருக்க மானம் ரொம்ப இருட்டு இருந்தது, வாசல்ல ரெண்டு பேர் நடந்து போயிட்டு இருக்கா, ரெண்டு ஸ்திரீகள் நடந்து போயிட்டு இருக்கா, ஒத்துக்கு பேர் தேவதேவின்னு பேரு, இன்னொத்தி அவருடைய தோழி, இவ ரெண்டு பேரும் கணிகைகள் அழகிகள். இவருடைய அழகுக்கு மயங்காதவாறே கிடையாது அந்த பகுதியில, ராஜாலேருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் நடந்து போனாலே திரும்பி பார்ப்போம். அன்னைக்கு ரெண்டு பேரும் நடந்து வந்தா மானம் இருட்டிட்டு லேசா தூரல் போட்டுட்டு எங்கேயாவது ஒதுங்கினா தேவையில்லைன்னா இந்த நந்தவனத்துல ஒரு ஓரமா ஒதுங்கி நின்னாலாம். அப்ப ஓரமா ஒதுங்கி நிக்கிறத இவரை பாக்குறா, உடம்பு பூரா 12 இடங்கள்ல திருமன் அச்சுதானந்தா கோவிந்தா கேசவநாராயணான்னு 12 இடங்கள்ல திருமன் சாத்திக்கிறோம். பெருமாளை தவிர அங்கே சிந்தனை கூடாது, இதுதான் கத்தியும் இருக்கணும். அப்போ தேவதேவி பார்த்தாலாம், என்ன நம்மள எல்லாரும் பாப்பா, நாம இவரை பாக்குறோம், சரியான பைத்தியமா இருக்கும் பொழுது நம்மள பார்க்கலையே அப்படின்னாலாம். அதுக்கு கூட வந்த தோழி சொன்னாலாம், ஒன்னும் இல்ல, நீ என்ன பெரிய அழகி நினைச்சுட்டியா, தேவலோகத்திலேருந்து இருக்கக்கூடிய ரம்பா திருவோத்தமா ஊர்வசி வந்தா கூட அவர் பார்க்க மாட்டார், அவர் பரம பாகவதர், பெருமாளுக்கு நித்தியம் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க, நாம இந்த நந்தவனத்துல ஒதுங்கினாலே நம்மளோட பாவம் போகும். அவர் சிரிச்சுட்டே சொன்னாலாம், எனக்கு மயங்காதவா யாராவது உண்டானாலாம். இப்படியே வாழ்க்கையில பேச்சு ஆரம்பிச்சது, கொஞ்சம் கொஞ்சமா எப்பயுமே இப்படித்தான் ஆரம்பிக்கும். கடைசியா என்ன ஆயிடுதுன்னா, தேவதேவி சொன்னாலும் இவரை மயக்கி காமிக்கிறேன்னா, அவ சொன்னாலாம் பொடி பைத்தியம் உன்னால அது முடியாது, வேற யாராலையும் முடியாது, சரி நீ என்ன சொல்றனா, நீ அவரை மயக்கிட்ட நான் உனக்கு அடிமை நாளா, அவ நீ அவரை மயக்கிட்ட மயக்கிட்டாக்க நான் உனக்கு அடிமை நாளா வந்தவன். அவ திருப்பி கேட்டானா, அப்படி மயக்க முடியலன்னாக்க நான் உனக்கு அடிமை நாளா. இவாளுக்குள்ள ஒரு போட்டி, ஒரு பாரதுதான் இப்படித்தான் ஏற்பட்டது, விதி பருமையாரையும் விடுறது இல்லை, பகவானுடைய சோதனை இதெல்லாம். அப்புறமா மழை வரா மாதிரி இருந்துட்டு
பெருமாள் வந்த தாயார் சொன்னாரா, அவன் ஆட்குள்ள வேண்டாமா, நம்ம குழந்தையாச்சு, நம்ம ஆட்குள்ள வேண்டாமா, விட்டுட்டு இப்படி போறேன்னு. நான் அவனை பார்த்தேன், அவன் என்ன பார்க்கலன்னா அதனால என்ன, நாம் அவன் ஆட்கொண்டு ஆகணும்னு தான். உன்னோட கடாட்சம் விட்டுட்டுதானோ, இன்னும் ஒரு நாள் தானே பெருமாள் கிளம்பிட்டு வாசலே உட்கார்ந்துட்டு இருக்க, அப்படியே இந்த பக்கம் எங்கேயோ பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பையன் ஒருத்த வரா, திரும்ப நட்டுட்டு அங்கேருந்து கேசவன்னு வாசகதவை தட்டுறான். அவத்து வாசகதவை தேவதேவிய கதவை தட்டுறான். என்னடா, ஒரு தங்க வட்டி ஒன்று கையில் கொடுத்தான். என்னடா அதுன்னா, விபிரநாராயணன் கொடுக்க சொன்னார். வாங்கிட்டா ஓ அப்படியா, உள்ள உள்ள கூட்டா வாங்கிட்ட க்ஷண மாத்திரம் அவ வாங்கிட்டா, இந்த பையன் போயிட்டா உள்ள கூட்டா. உள்ள வந்தா இன்னைக்கு ராத்திரி பொழுதெல்லாம் போயிடுது, மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சுது. ஸ்ரீரங்கத்துல கதவை திறக்கிறான். பட்டாச்சாரியெல்லாம் சன்னதி உள்ள போறா. அஞ்சு வட்டியில் வச்சிருப்பான், பெருமாளுக்கு கீழே தீர்த்த பாத்திரமா வச்சிருப்பான். அஞ்சு வட்டியில ஒரு தங்க வட்டியில காணும், நடு மையத்துல இருக்கிற தங்க வட்டியில காணும். நேற்று ராத்திரி சாத்திரத்தை இருந்தது, ராகாலம் பண்றது இருந்தது, கதவு எல்லாம் நாங்க எல்லாருமே பார்த்தோம். அப்புறம் எப்படி காணா போச்சு, யாருக்குமே ஒண்ணு புரியல. முதல்ல பட்டாச்சாரியார் பாக்குறா, அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிறவா பாக்குறா, கைங்கரிய பிரா எல்லாம் பாக்குறா. அந்த ஆலயத்தை நிர்வாகம் பண்ற அத்தனை பேர்த்த செய்தி போறது ராஜாவுக்கு போறது. ராஜா கேக்குறாங்க, எப்படி போகும், எல்லாரையும் கூப்பிட்டு விசாரணை பண்றான், எப்படி பெருமாளுடைய காணா போறதுன்னா, அந்த அளவுக்கு பொறுப்பு இல்லாம யார் இருக்காங்க, எல்லாரையும் கூப்பிட்டு விசாரணை பண்றான். இந்த கோவில்ல ஒருத்தர் கைங்கரியம் பண்ற ஒரு ஸ்திரி, ஒரு பாட்டி இவாத்துக்கு வருவா, வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவாத்துக்கு வருவா. அவன் சொன்னாலாம், நேத்து ராத்திரி என் வாத்துல அந்த தங்க வெட்டில நான் பார்த்தேன், அது பெருமாள் வெட்டிலா இருக்குமோன்னு நான் நினைக்கிறேன், பட் அதுவான்னு எனக்கு தெரியாது அப்படின்னாலாம். உடனே போய் தேவதேவிய கூப்பிடுவோம், தேவதேவிய கூப்பிடுறதோட அது மாதிரி பார்த்தாலே அதை எடுத்துன்னு ஒரு சொல்லுனா, கையில தங்க வட்டியிலோட தேவதேவி வந்தா இது எப்படி உனக்கு கிடைச்சதுன்னா, விப்ரநாராயணன் விப்ரநாராயணரா கூப்பிடுவாங்கண்ணா. அங்கிருந்து வந்தா அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, அவருக்கு இது யாரு கொண்டாந்து கொடுத்தா என்னதான் அவருக்கு தெரியாது. நான் கொடுக்கல அப்படின்னா, நீ கொடுத்தேன்னு சொல்றானே, அதோ இவர் கொடுக்கல, இவர் கொடுத்ததா சொல்லி ஒருத்த கொண்டாந்து கொடுத்தா. சரி நீ போனா தங்க வட்டியில் வந்துருத்தோம். விப்ரநாராயணரை விசாரணை பண்ண ராஜாவுக்கு தெரியும், இவர் மேல ஒரு அதீதமான பக்தி வச்சுருக்கார் ராஜா. இவர் இது மாதிரிலாம் செய்ய மாட்டாரு, ஏன் இப்படி செஞ்சாருன்னு அவருக்கு அவருடைய மனசு அவருக்குள்ளேயே கேட்கறது. ஆனா வெளி விவகாரங்கள்ல பாக்குறதே இவருன்னு மத்தியத்துல வந்துருந்ததுனால அவரை உடனே கைது பண்ணிடு, காராகிரகத்துல கொண்டு போய் எந்த ஹிம்சையும் பண்ணிடாதானா. ராஜா ரொம்ப சொல்றான், எந்த ஹிம்சையும் பண்ணிடாதப்பா அப்படின்ட்டு விப்ரநாராயணர் கைது பண்ணி காராகிரகம் உள்ள கொண்டு போய் விட்டா. ராஜா பெருமாள் கிட்ட வந்து கதறாரான், இது எப்படி நிகழ்ந்ததுன்னு தெரியல, எனக்கு நீதான் காட்டி கொடுக்கணும், எனக்கு வேற வழி தெரியல, எங்கேயாவது தப்பு பண்ணிட்டு வேணாம். அந்த அளவுக்கு உறையூர்ல இருக்கக்கூடிய சோழ ராஜாவுக்கு பெருமாள் மேல இருக்கக்கூடிய பக்தி இருக்கு பாருங்க, நீங்கள் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்ப்பா அப்படின்னு அப்படியே நேரம் போயிட்டே இருக்கு. காராகிரகத்துல இருக்கக்கூடிய அந்த விப்ரநாராயணர் நினைச்சு பாக்குறாரு, நம்ம ஏன் இந்த கதிக்கு ஆட்பட்டோம், பெருமாளுக்கு கைங்கிறத தவிர வெறுமே தெரிஞ்சாம இருந்தமே, நம்ம ஏன் இந்த கதிக்கு ஆட்பட்டோம், அவசியம் இல்லாம, அதாவது சம்பந்தமே இல்லாத செயற்கையினால் இது ஏற்பட்டது, பெருமாளே எனக்கு இது தேவைதான், ஒழுங்கா கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தேன், இந்த கைங்கரிய இது விட்டு இங்க போன என்ன, அதனால எனக்கு இந்த தண்டனை தேவைதான்னு நினைச்சிட்டு இருக்க. ராஜா எல்லாத்தையும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தன்னோட சைன கிரகத்து உள்ள போறார். உள்ள போகிறதே ஏதோ சமிக்ஞை முதுக தட்டுறது, திரும்பி பார்க்கிறார், அவருடைய காதுல யாரோ ஏதோ சொல்றான், புரியல அவருக்கு. உடனே நேரம் கிளம்பி பூஜா கிரகத்துக்கு வர, தீபம் எரிஞ்சிட்டு இருக்கு, ஒரு நிமிஷம் உட்கார்ற. அப்ப மனசூருக்குள்ள வந்து சொல்றான், ஹே ராஜன் உனக்கு சர்வமங்கலம்ப்பா, நான் தான் தேவதேவியுடைய கிரகத்துல தங்க வச்சு கொண்டு போய் கொடுத்தேன் விப்ரநாராயணனுக்காக. என்ன ஒரு க்ஷணம் கண் முழிச்சான் ராஜா, பதறி போய் ஓடி வந்தான் காராகிரகத்துக்கு உள்ள ஓடி வந்தான், கதவை திறக்க சொன்னான், அவர் திருவடியில வந்து விழுந்தான், கதறி நான் மன்னிச்சுக்கோங்க பெருமாள் அனுகிரகம் பண்ணிட்டார், ஒரு க்ஷணகாலம் உங்களை இந்த காராகிரகத்துல போட்டதுக்கு உண்டான இதுக்கு என்ன பிராயசித்தம் எனக்கு தெரியல, என்ன மன்னிச்சுக்கோங்க, கதறா ராஜா பிரதட்சிணம் பண்றான் அவரை, அவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்பா நான் பண்ணது தப்பு, எனக்கு உள்ள போட்டிருக்க சரிதான பலப்பா, பெருமாள் வந்தாருனாரா, எனக்கு பெருமாள் வந்தாரா, எனக்காக பெருமாள் வந்தாரா,
அப்படி ஒன்னும் பக்தி பண்ணலையே, எனக்கு பக்தி பண்ண தெரியலையே, எனக்காக பெருமாள் வந்தாருன்னு சொல்றேனே அப்படின்னு உருகி போய் அப்படி நின்னாரா. ராஜா தோட்டம் ஏற்படுத்தி கொடுத்து அவருடைய மகத்துவம் லோகமெல்லாம் தெரியறதே அவர் வெளியில கிளம்பி வரா. பாகவதால் தான் நிற்கிறா, பாகவதாருடைய சரணத்துல போய் விடுறாள். என்ன மன்னிச்சுக்கோங்க, ஒண்ணு பெருமாளோட பக்தன் அப்பா, உன்னுடைய அடிப்பொடி எங்களுக்கு கிடைச்சா பாக்கியம், நீ பெருமானுடைய தொண்டன், உன்னுடைய அடிப்பொடி எங்களுக்கு வேணும்னாரா. இல்ல இல்ல, பாகவதாருடைய தொண்டனாக நான் இருக்கேன், அதனால நீங்கள் தொண்டர், உங்களுடைய அடிப்பொடி எனக்கு வேணும்னு பிரதட்சணம் பண்றாரா. அதனாலதான் தொண்டர் அடிப்பொடி, தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார்னு அவருக்கு பேரு. விப்ரநாராயணங்கிற பேரு தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார்னு பேரு. அவர் அப்புறம் நந்தவனம் பண்ணி அந்த நந்தவனத்தில் இருக்கக்கூடிய புஷ்பங்கள் எல்லாம் எடுத்து பெருமாளுக்கு சாத்தி இவர் வீதியில இறங்கி நடந்து போய் இவரை தரிசிச்சாலே பெருமாளை தரிசிச்சோங்கிற பாக்கியம் பல பேர் அனுபவிச்சிருக்கா. அந்த கலிகை இவருடைய சேர்க்கை ஏற்பட்டு தோணும், இவரோட சேர்க்கை ஏற்பட்டதுனால பின்னாடி அவர் மனம் திருந்தி கோவில்ல கைங்கரியம் பண்ணி இவருக்கு முன்னாடி முக்தி அடைஞ்சிருக்கா. தொண்டருடைய அடிப்படி கிடைச்சாலும் கூட மகாபாவம் செய்யறவாளுக்கு கூட புண்ணிய பலனை ஏற்பட்டவா நல்ல கதிக்கு போயிடுறதா. நம்ம பகவான நினைச்சுட்டே இருக்கிறதே தெரியாமல் எங்கேயாவது மாட்டின்றான்னு கூட பகவான் நம்மளை ஆட்கொண்டு விடுறான். நம்ம பகவானே நினைச்சிட்டு இருக்கோம். ரெண்டாவது, பகவான் சோதனை கொடுப்பான், நம்மளை காப்பாத்திடுவான், சம்சார சாகரத்திலேருந்து நம்மளை காப்பாத்திடுவான் பகவான். அப்பேற்பட்ட ஒரு அனுகிரகமூர்த்தி ரங்கநாதன் தொண்டருடைய பிடியாழ்வார். அவருடைய பாசுரங்கள் ரொம்ப அற்புதமானது, கேட்க அனுபவிக்க சிந்திக்க நினைக்க கலந்து திருப்பள்ளி எழுச்சி அவரோடது தான். அப்பேற்பட்ட அந்த தொண்டரடி பொடியாழ்வார் நம்மளுடைய பக்தியை பரிபூர்ணமா செலுத்துவோம். அரங்கத்தில் இருக்கக்கூடிய நம்பெருமாள்வர்களுடைய பக்தியை செலுத்துவோம். கர்ப்பகிரகத்துல பெருமலையாக படுத்துட்டு இருக்கக்கூடிய பச்சைமா மலை போல் மேடியாக இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளுடைய திருவடியை நமஸ்காரம் பண்ணுவோம். அத்தனை பேருக்கும் ரங்கநாத பெருமாளுடைய அனுகிரகம், தாயாருடைய திவ்யமான அனுகிரகம், ஆழ்வாருடைய அனுகிரகம் படிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.